வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஸோ லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் ஃபெப்ரவரி மாத ராசி பலன் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். அதுக்கு மாதிரி ரெண்டு விஷயம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஒன்று, லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு ஒரு சேனலுடைய லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், ஆட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன காரணம்னா, டெய்லி ராசி பலனை தொடர்ந்து எங்கிட்ட வந்து நிறைய பேர் டெய்லி ராசி பலன் சொல்லுங்கள், டெய்லி பஞ்சாங்க பலனும் ராசி பலனும் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக தனியாக ஒரு சேனலில் லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிற சேனலில் அதை டெய்லி ராசி பலனாக பண்ணுறோம். அது இல்லாமல் அதர் ப்ரோக்ராம்ஸும் வரப்போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் ஒன் மோர் திங், தெலுங்கு லாங்குவேஜில் ஹாரோஸ்கோப் சொன்னால் நல்லாயிருக்கும்னு கேட்டதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், லைஃப் ஹாரோஸ்கோப்பில் என்ன ப்ரிடிக்ஷனை கொடுக்குறோமோ அதை தெலுங்கில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி லைஃப் ஹாரோஸ்கோப் தெலுங்கு அப்படிங்கிற சேனலும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயும் இந்த ப்ரோக்ராம்ஸ், அதாவது மாத பலன், ராசி பலன், டெய்லி ராசி பலன், ப்ளஸ் வருஷ பலன், டிரான்சிட் ப்ரிடிக்ஷன் எல்லாமே அதில் அப்லோட் ஆகிருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் அதுக்குள்ள லிங்க்கும் இருக்குது. இந்த ரெண்டு விஷயம் நான் உங்களோட மன மகிழ்ச்சியோட சந்தோஷமாக ஷேர் பண்ணுறேன். உங்களுடைய சப்போர்ட்டோட லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இப்போது ஃபெப்ரவரி மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்ப்போம். துலாம் ராசி, துலாம் ராசி ஃபெப்ரவரி 2022. ஸோ துலாம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த 2022 ஃபெப்ரவரி மாதத்தில் டிரான்சிட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்குதுன்னு பார்த்தோம்னா, சுக்கரன் செவ்வாயுடைய கூட்டணி தேர்ட் ஹவுஸில், ஃபோர்த் ஹவுஸில் சனி புதன் சூரியனோட, அஞ்சில் குரு. இது ஒரு ஆவரேஜ், துலாம் எடுத்தோம்னா ஒரு ஆவரேஜ். ஏன்னா ராகு கேது வந்து உங்களுக்கு 2 & 8 இருக்குது. ஸோ நம்ம எப்படி லிஸ்ட் அவுட் பண்ணலான்னு பார்த்தோம்னா, கரியரில் ஏதாவது பெரிய மாற்றம் ஏற்படுமா, இல்லை வந்து அது ரிலேட்டாக எப்படி இருக்கும், பலன் எப்படி இருக்கும், நான் ஓவராலாக ஜென்ரலாக கவர் பண்ணியே சொல்லிடுறேன். சனியுடைய பார்வை 10 இருக்குது. நீங்கள் வந்து பயங்கரமாக உழைக்க போகிறீங்கன்னு அர்த்தம். சனி பார்வை 10 இருந்ததுன்னா ஹார்ட் ஒர்க்கர், அதாவது நீங்கள் ஹார்ட் ஒர்க்கே பண்ணாத கேரக்டராக இருந்தால் கூட, பா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களே அப்படின்னு வந்து ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா சனி பார்வை இருக்குது. புதன் பார்வை 10 இருந்ததுன்னா, இது வரைக்கும் இன்டலெக்சுவலாக ஒரு விஷயத்தை ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ண தெரியாதவங்களுக்கு கூட புதன் பார்வை கரியரில் என்ன பண்ணோம், ஸ்மார்ட்டாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நாலேஜை கொடுக்கும், இன்ட்யூஷன், அறிவு, திறமையை கொடுக்கும். இல்லைனா உங்களுக்கு உள்ள இன்பில்ட்டாக இருக்கிற அந்த திறமையை வெளியில் கொண்டு வந்துடும். இது புதன் கொடுக்குற ஒரு ஃபேவர் ஆகிடுச்சு. ரெண்டு விஷயம் பாசிட்டிவ். அடுத்தது சூரியனுடைய பார்வை உங்களுக்கு வந்து அந்த 10th ஹவுஸில் விழுறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, இது வரைக்கும் நீங்கள் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணது இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த முறை நீங்கள் 4 பேரை வழி நடத்துறது மாதிரி, ஒரு லீடர் மாதிரி, ஒரு பாஸ் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கும். அப்படின்னா என்ன, ப்ரொமோஷன் கிடைக்கலாம், பதவி உயர்வு கிடைக்கலாம், பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம், பெட்டர் பொசிஷன் கிடைக்கலாம் அப்படிங்கிறது அதோடய பாயிண்ட். சுக்கரன் தேர்ட் ஹவுஸில் இருக்கிறதுனால ஆனந்த கேளிக்கை, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒரு டூரிசம் பண்ணணும், ஃபன் என்டர்டெயின்மெண்ட், இல்லைனா உங்களுக்கு வந்து விரும்பிய நபர்களோடு நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, நண்பர்களோட, இல்லை அக்கம் பக்கம் வீட்டாளோட நண்பர்களோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஒரு பலனை சுக்கரன் கொடுக்குது. ஃபேமிலியோடையும் ஃபேமிலி டூர் பண்ணுறதுக்கும் அந்த சுக்கரன் செவ்வாயுடைய காம்பினேஷன் நல்லாயிருக்கு. சகோதரர்களுடைய உறவு, சகோதரிகளுடைய உறவு, அவங்களோட நட்பு, அவங்களோட நீங்கள் வந்து ஷேரிங் யுவர் குட்ஸ், ஸோ உங்களுடைய நல்ல விஷயங்களை வந்து அவங்களோட பகிர்ந்துக்கிறது, ப்ளஸ் வந்து நல்ல பொருட்களை வாங்கி அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி பண்ணுறது, இதெல்லாமே நல்ல ஒரு பலனை கொடுக்குது. பிரதர் சிஸ்டரோட சப்போர்ட்டோட அந்த மாதிரி ஒரு நல்ல மந்தாக நமக்கு தெரியுது துலாம் பொறுத்த வரைக்கும். அஞ்சில் குரு வந்து உங்களுக்கு என்னென்னா, குருவுடைய பார்வை உங்களுக்கு வந்து பலமான பார்வை. குரு வந்து துலாமுக்கு பெருசாக ஃபேவராக இல்லைனாலும் கூட அஞ்சில் இருக்கிற குருவுடைய பார்வை பலம், சுப காரியங்களில் ஈடுபடுறது, பொருள் வாங்கி சேர்க்கறது, வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, இந்த மாதிரி முயற்சிகள்லாம் கை கொடுக்கறது, வெளிநாடு பயணம் பண்ணுறது, வெளிநாடு முயற்சி எடுக்க வைக்கிறது, உங்களை வந்து அந்த மாதிரி ஒரு தூண்டி வைக்கிறது, படிப்புக்காக நம்ம வெளிநாடு போகணும், வேலைக்காக போகணும்னு சொல்லி ஒரு ஆசையை தூண்டுறது, இதெல்லாம் ஃபேவராக இருக்குது. ஸோ நம்ம வந்து மொத்தமாக பார்த்தோம்னா கரியர் ஓகே, குட். நம்ம வந்து 3 கிரகத்துடைய பார்வையை ஃபேவராக பார்த்தோம். கரியர் ஆஸ்பெக்டில், ஜாப் அண்ட் பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் பாசிட்டிவாக பார்த்துட்டோம். என்டர்டெயின்மெண்ட், சந்தோஷம், ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கிறது, குடும்ப வாழ்க்கை பரவாயில்ல. ரெண்டில் கேது இருந்தால் கூட மற்ற பிளான்ட்டுடைய டிரான்சிஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபேவராக இருக்கிறதுனால அதுவும் ஓகேன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஹெல்த் ஆஸ்பெக்டில் 2 கேது, 3 சுக்கரன், 5 குரு, ஹெல்த் ஆஸ்பெக்டில் ஜீரண குழாய்கள் சம்மந்தப்பட்டது, இல்லை புதுசாக ஏதாவது உணவு ட்ரை பண்ணுறீங்க, ஏதாவது ஃபுட் அலர்ஜி இருக்குன்னா அந்த ஃபுட்டை தொடாமல் இருந்தால் சேஃப். அதை தவிர வேறு பெரிய இஷ்யூ இல்லை. ஒரு சிலருக்கு இது பனிக்காலமாக இருக்கிறதுனால கோல்டு அண்ட் காஃப் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அது காரணம்னா, கேது 2 இருந்ததுன்னா இந்த இஎன்டி ட்ரபுள் கொடுக்கும். இந்த சமயத்தில் நீங்கள் வந்து அதிகாலையில் ஒரு வேளை நீங்கள் வந்து வெளியில் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து சேஃப்டி மெஷர்ஸை பார்த்துங்க. அதுதான் நான் சொல்ல வரேன் ஹெல்த் ஆஸ்பெக்டில். சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பெரிய உபத்திரவம் கிடையாது. உங்களுடைய பிளானை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தைரியமாக செய்யலாம். ஹோம் மேக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய பணம் சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ, இல்லை நிறைய வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்குறீங்களோ இல்லையோ, சந்தோஷமாக ஃபேமிலியோட ஒரு பந்து மித்திரர்களோட மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும்.
ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் காம்பினேஷன் வந்து ஃபோர்த் ஹவுஸில் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு ஃபேவராக இருக்குது. அதே சூரியன் ஷிஃப்ட் ஆகி குருவோட போகும்போது நல்ல டீச்சரை நீங்கள் வந்து ரீச் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு இது வரைக்கும் சரியான ஆள் கிடைக்கல, சரியான குரு கிடைக்கல, சரியான மாஸ்டர் கிடைக்கல, அதனால் என்னால் பெட்டராக ப்ரிப்பேர் பண்ண முடியலன்னு நினச்சிங்கன்னா இந்த முறை லைஃப்பில் இந்த ஃபெப்ரவரி மாதம் 2022 உங்களுக்கு ஒரு நல்ல கைடு, உங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு நல்ல ஆசான் உங்களுக்கு கிடைக்க போகிறார் அப்படிங்கிறத அதை நான் பாயிண்ட்டாக சொல்கிறேன். ஸோ ஓவராலாக துலாம் நம்ம பார்த்தோம்னா இந்த கெரியர் ஆஸ்பெக்டில், ஹெல்த் ஆஸ்பெக்டில், வெல்த் ஆஸ்பெக்டில், இல்லைனா நம்ம பையிங் கெப்பாசிட்டி, ஹாப்பியாக இருக்கிறது, ரிலேஷன்ஸோடு சேர்ந்து இருக்கிறது, உங்களுடைய அடுத்த முயற்சிக்குள்ளான ஒரு மூவ், அடுத்த முயற்சிக்குள்ளான ஒரு எஃபர்ட், அது போடுறதுக்கும் சரி, பலன் எல்லாம் நல்லா இருக்கு. திருமண முயற்சிக்கு பலன் எப்படி இருக்கும்? ராகுவன் கேது 2 & 8, செவ்வாய் 3, சுக்கரன் 3 அப்படின்னா என்னென்னா திருமண முயற்சிகள் இன்னும் ஏதோ ஒரு ஃபைனல் டிசிஷன் வரலை, இல்லைனா தேதி நாங்கள் குறிக்கலை, ஃபெப்ரவரியில் தேதி குறிக்கலாம்னு நினச்சோம், ஏதோ காரணம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டே இருக்குது. ஒன்று லோன் அரேஞ்ச் ஆகலை, இல்லைனா பொண்ணு சரியாமல், இல்லை பையன் சரியாமல், இல்லை ஒத்துக்கல, இல்லை இன்னும் அவங்க தேதி கொடுக்கல, இல்லைனா ஃபாரின்லேருந்து வரணும்னு சொன்னாங்க, வேறு ஊர்லேருந்து வரணும்னு சொன்னாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசனில் தள்ளி போயிட்டே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். சைல்டு பர்த்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக தான் இருக்குது. 5 குரு, 5 கூடிய சனி 4 ஆட்சி, அதெல்லாம் வந்து ஃபேவர் கல்யாணம் ஆனவங்களுக்கு. ஸோ துலாம் திருமண முயற்சி விஷயங்களுக்கும் அவங்களுடைய விரும்பிய வாழ்க்கையை வந்து திருமணமாக கன்வெர்ட் பண்ணுற முயற்சிக்கும் சிறு தடங்களை சந்திக்கிற மாதமாக இருக்குமே தவிர மற்ற விஷயங்களில் தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு நல்ல மாதம். வாழ்த்துக்கள் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மாதத்துடைய ஒரு பொது பலன். மேக்ஸிமம் உங்களுக்கு இது மேட்ச் ஆகும், ஜென்ரலாக ஒரு அப்சர்வேஷனில் மேக்ஸிமம் இது மேட்ச் ஆகும். நீங்கள் எங்கே செக் பண்ணிக்கணுன்னா உங்களுடைய தசாபுக்தி கரெக்டாக இருக்கா, உங்கள் பேர்த் சார்ட்டில் எல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு பேர்த் சார்ட்டாக இருக்கான்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டால் போதும். ஒன்று. ரெண்டாவது, பேர்த் சார்ட் இல்லாதவங்க, ஜனனக்கால ஜாதகமே கிடையாது, டீட்டெயில் ஹாரோஸ்கோப் இல்லை, எனக்கு வந்து டீடெயில் பார்க்க முடியாது, நான் நவாம்சம் பார்க்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா lifehoroscope.in அந்த சைட்டில் போயிட்டு உங்கள் ஹாரோஸ்கோப் அப்ளை பண்ணி எடுத்துங்க. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது, பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போனீங்கன்னா, அதாவது லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பிளேலிஸ்ட்னு ஒன்று ஓப்பன் ஆகும், வீடியோஸ்ன்னு இருக்கும், பிளேலிஸ்ட்னு ஒன்று இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து செக்மெண்ட் செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கும், அதில் ஏகப்பட்ட வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் ஜென்ரலாக என் ராசியை பற்றி சொல்லுங்கள், ஜென்ரலாக என் லக்னம் பற்றி சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க. நான் வந்து லைஃப் ப்ரிடிக்ஷன் அப்படின்னே கொடுத்துருக்கேன். லைஃப் ப்ரிடிக்ஷன்னா என்ன கொடுத்துருக்கேன்னா ஒருத்தருடைய கரியர், அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி நான் டீட்டெயிலாக ஒவ்வொரு வீடியோவும் தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்து அதை பேஸ் பண்ணி நட்சத்திர பலனையும் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா மேரேஜ் மேட்சிங் பற்றி கொடுத்துருக்கேன். ஜென்ரலாகவே நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் எந்த ராசி எதோட மேட்ச் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் கொடுக்கும், ப்ளஸ் ஆல்ஃபாபெட்ஸை பற்றி கொடுத்துருக்கேன், நியூமராலஜி கொடுத்துருக்கேன், வாஸ்து கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துருங்க. அடுத்தது நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, சர்வீசஸ் lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் வி ஆடட் மெனி சர்வீசஸ். இப்போ ஒரு கன்சல்டேஷன் வேணும், கிளியராக என் ஜாதகத்தை எனக்கு சில டவுட்ஸ் இருக்குது, எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குன்னு சில பேர் கேட்குறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு கேள்வி இருக்குது, இல்லை மூணு க்வெஸ்சன்ஸ் இருக்குது, சில பேருக்கு ஒரு 10 questions இருக்குது அப்படின்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரதுனால வி ஆடட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்வீசஸ். அந்த சர்வீசஸ்லாம் வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு பேஜில் இருக்கும். அந்த சர்வீஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லைனா அதை அப்ளை பண்ணணுமா வேண்டாமா, எப்படி அப்ளை பண்ணுறது, இல்லை அந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட மெயில் போடலாம், இல்லைனா அந்த டிஸ்பிளேல இருக்கிற நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ண பேர் கூட அப்பாயின்மெண்ட்டை ஷெடியூல் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆஸ்ட்ரோலக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து ஜெம்ஸ்டோன் எங்கே வாங்குறது, என்ன பிரமிட் வாங்குறது, எப்படி பிரமிட் யூஸ் பண்ணுறது, எப்படி என்னோடய வாஸ்துவை நான் சரி பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ்க்கெலாம் ஆஸ்ட்ரோலக் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சைட்டும் தனியாக இருக்குது. அதில் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுதோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னுடைய சர்வீஸாக 1 by 1 உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் சொல்ல சொல்ல நான் ஆட் பண்ணிக்கிட்டே வந்துட்டேன். இதெல்லாம் உங்கள்கிட்ட இப்போ வந்து டோட்டலாக கன்வே பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதுபடி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொல்ல விரும்புகிற பொதுவான விஷயம், ஹாரோஸ்கோப் அஸ்ட்ராலஜிலாம் எப்போவுமே நீங்கள் ஒரே ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியவே புரியாது. முதல்ல பேசிக்காக அஸ்ட்ராலஜியுடைய ஒரு அவுட்லைன் சப்ஜெக்டை நீங்கள் கற்றுக்குங்க. அதுக்கு லேர்ன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற டைட்டிலில் கிட்டத்தட்ட 40+ வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்படி ஒரு அஸ்ட்ராலஜியை நீங்கள் கற்றுக்கிறது, நீங்கள் வீட்டிலேருந்தே உங்கள் மொபைல் மூலயமா ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு லெவல் பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். ஸோ அந்த லேர்ன் ஆஸ்ட்ரோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஹாரோஸ்கோப்பை எப்படி நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறதுன்ற ஒரு கான்செப்ட்க்கு வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் இந்த மந்த்லி ப்ரிடிக்ஷன், இயர்லி ப்ரிடிக்ஷன், ட்ரான்சிட் ப்ரிடிக்ஷன்லாம் நீங்கள் பார்க்க 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 ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும் எப்படி நமக்கு பலன் நடக்குது அப்படின்ட்டு. நான் மந்த்லி ப்ரிடிக்ஷனை பார்க்குறவங்களுக்கு இன்னொரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நீங்கள் ஒரு 3 months கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப்பை பிளான் பண்ணுறதுக்கு இது பல வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் நான் சொல்ல விரும்புறது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் பண்ணும்பொழுது இன்ஸ்டாவாக உங்களுக்கு வந்து டெலிவரி ஆகும், இல்லாட்டி உங்களுக்கு லேட்டாக தான் அந்த ஸ்க்ரோலில் வருது. இதெல்லாம் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். இஸ் பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.